मित्र भावेन संप्राप्तं न त्यजेयं कथंचन दोषो यद्यपि तस्य स्यात् सतामेतत् अगर्हितम्। इद रामचंद्रनुडेय तिरुवाक्कु। कडर्करयिल विभीषणन रामनुडेय तिरुवडिगळै ओरे पुगलाग पच्चिनान शरणागति सेय्दान। अप्पोदु रामन अवनुक्कु समाधानम कूरुम मुखमाग चरमश्लोकत्तै अरुळि सेय्गिरार। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम एतद्व्रतं मम। என்னிடத்தில் சரணமென்று யார் புகுந்தானோ அவனை எல்லாரிடத்திலிருந்தும் நான் காக்கிறேன். அவன் உண்மையான அன்போடோ நட்போடோ வரவேண்டுமென்பதும் இல்லை. நேற்று வரை அவன் தீயவனாக கூட இருந்திருக்கலாம், இன்று நண்பன் என்று போர்வை போத்திக் கொண்டு கூட வருகலாம். உண்மையில் நண்பனாக இருக்க வேண்டும்னு கூட நான் எதிர்பார்க்கவில்லை. மித்திர பாவேன சம்பிராப்தம், எனக்கு நண்பன் என்கிற மேலெழுந்தவாரியான அன்பு, அதோட என்னிடத்தில் நெருங்கினாலும் ந தியஜேயம், ஒரு நாளும் நான் அவனை கைவிட்டு விட மாட்டேன். கதஞ்சன, எப்போதுமே கைவிட்டு விட மாட்டேன். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், அவன் எத்தனை குற்றவாளியாக இருந்தாலும் தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம், பெரியோர்கள் அப்படிப்பட்டவர்களை கைவிட மாட்டார்கள். ஒருவேளை நான் கைவிட்டு விட்டால் பெரியோர்கள் என்னை இகழ்வார்கள். ஆகையால் சுக்கிரீவா, விபீஷணனை தள்ளணும்னு சொல்லாதே, அவனை கொல்ல வேண்டும். அவனை கொல்ல வேண்டும்னு சொல்லாதே, அவனை கை கொள்ள வேண்டும் என்று ராமன் சுக்ரீவனுக்கும் ஒரே முகமாக பதில் கூறினார். இந்த ஸ்லோகங்களிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் எத்தனை குற்றமுடையவர்களாக இருந்தாலும் இறைவனுடைய கண்ணுக்கு அந்த குற்றங்கள் படுவதில்லை. நாம் சரணம்னு போய் நிற்கிறோமே, அந்த நன்மையைத்தான் பகவான் நினைக்கிறான். நம்மாழ்வார் ஒரு பாடலில், பற்றுடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள், மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு, உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே எத்திரம். என்னாச்சரியம், என்னாச்சரியம், கண்ணன் யாராருக்கெல்லாம் கணிகிறான் பார்த்தீர்களா? பக்தி இருக்கிறது, ஒரு சிறிதளவு பக்தி இருந்தாலும் அவர்களுக்கு கண்ணன் அருள் புரிகிறான். அவன் நேற்று வரை எத்தனை குற்றம் புரிந்திருந்தாலும் அதை கண்ணன் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. ராமனும் அப்படிப்பட்டவர்தான், கண்ணனும் அப்படிப்பட்டவர்தான், இறைவனே அப்படிப்பட்டவர்தான். ஏன், அவரால் எப்படி அது முடிகிறது? நமக்கு மட்டும் எப்போதும் குற்றங்கள் கண்ணில் படுகின்றனவே, ஆனா பகவானுக்கு குற்றம் கண்ணில் படுவதில்லையே. அவன் குற்றத்தை பார்ப்பவனாக இருந்தால் நம் அனைவரையும் கைவிட்டு விடுவான். அவன் குற்றத்தை மட்டும் பார்ப்பதில்லை, நம்முடைய நன்மையையே ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனால் தான் கைவிடாமல் இருக்கிறான். உடனே இன்னொரு வாதம் வரும். நம்மிடத்திலே சில சில நன்மைகள் இருக்கின்றன, பல தீமைகள் இருக்கின்றன. பகவான் தீமைகளை பார்க்காமல் நன்மைகளை மட்டும் பார்த்து நமக்கு நன்மை செய்கிறார். இதுதானே நம்ம எல்லாம் இப்ப புரிஞ்சின்றது. இப்ப இத்தனை நேரம் நாம் பேசினதே உங்க புத்திக்கும் அதான் பட்டிருக்கும், எம் புத்திக்கும் அதான் பட்டது. நம்ம கிட்ட நன்மைகள் குறைவு, தீமைகள் அதிகம். பெருமாள் தீமைகளையே பார்க்காமல் நன்மையை பார்க்கிறார், நல்லத்துக்கு நல்லது பண்ணிடுறார் என்று நாம நினைச்சிட்டு இருக்கோம். சரி, வேறொரு சிச்சுவேஷன் பார்ப்போமா. எங்கிட்ட நிறைய தீமைகள் இருக்கின்றன, ஒரு நன்மை கூட இல்லை. ஏன்னா இப்ப இத சொன்னாதான் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு சில நன்மைகள் இருக்கின்றன, என்ன நன்மை இருக்குன்னு தேடுறதுக்குள்ள போரும் போரும் ஆயிடும். ஒரு நன்மை கூட எங்கிட்ட இல்லைன்னு வச்சுப்போம். எங்கிட்ட நிறைய தீமைகள் உள்ளன, ஒரு நன்மை கூட இல்லை. பெருமான் நமக்கு அருள் புரிவாரா மாட்டாரா, இந்த பயம் நம்ம கிட்ட இருக்குமே. என நேற்று வரை என்னென்னமோ குற்றம் புரிந்திருக்கலாம். திருவரங்கத் தமுதனார் ராமானுஷரை பத்தி ராமானுஷ நூத்தந்தாதின்னு பாடியிருக்கிறார். அதில் அழகா தெரிவிக்கிறார், எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏதியல்வாக நின்னோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும். நேற்று வரை எத்தனையோ குற்றங்கள் பண்ணிருக்கலாம், எங்கு வாணம்னாலும் பிறந்திருக்கலாம், எப்படி இல்லாம ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் இன்று பெருமானே உன் திருவடிகள் சரணம் என்று வந்துவிட்டால் அந்த குற்றங்கள் அத்தனையும் கண்ணெடுத்தும் பாராமல் நன்மையையே ஏற்றுக்கொள்ளுகிறார்.
அப்ப ஒரு சில நன்மகளான நம்ம இடத்துல இருக்கணுமே இருக்கான்னு கேட்டா நான் ரொம்ப மோசமான சுவாமி, ஒரு நல்லது கூட எங்கிட்ட கிடையாது. அப்ப பெருமாள் அனுகிரகிப்பாரா மாட்டாரா? கவலையப்பட வேண்டாம், அந்த குற்றத்தையே நச்சமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னென்ன குற்றங்கள் நம்ம கிட்ட இருக்கோ அந்த தோஷத்தையே உகக்கிறான், அந்த தோஷங்களையே நன்மையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இதை நான் சொன்ன உடனே, ஓ அப்படின்னா நிறைய தோஷங்கள் பண்ணிவிட்டு பாவமா பண்ணிவிட்டு தான் பெருமாள்கிட்ட போகணுமா? ஏன்னா அவர் பாவங்களை நல்லதா ஏத்துக்கிறார்னு சொன்னா அப்ப பாவமே பண்ணலாமா அப்படின்னு குதர்க்கமா கேட்க வேண்டாம். நல்லது பண்ணியிருந்தால் அப்படியே இருக்கட்டும், நல்லதை ஏத்துக்க போறார். ஒருவேளை நாம் தெரியாதனத்தால நல்லதே பண்ணல, தீமைகள் தான் பண்ணிருக்கோம்னு வச்சுங்க, அப்ப அத்தோடையே போனால் அந்த தீமைகளையே நன்மகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுக்குத்தான் தோஷ போக்யத்துவம் என்று சொல்லுவார்கள். ஒருத்தர் இடத்துல தோஷம் இருக்கா, அந்த தோஷத்தை கண்டு தள்ளிவிடாமல் அந்த தோஷத்தையே தனக்கிடப்பட்ட காணிக்கையாக கொண்டு இறைவன் நமக்கு நல்லது செய்கிறான். இது நம்மால முடியறதில்லை. ஒருத்தர்கிட்ட பார்க்க சேவே இருக்கிற குற்றங்கள்லாம் கண்டப்படுறது, அவர்களிடத்துல நன்மைகள் இருக்கு இருந்தாலும் நம்ம கண்டப்படலை. ஆனா பெருமாள் எவ்வளவு வேறுபட்டிருக்கார், நம்ம கிட்ட ஒரு நன்மை இல்லை, குற்றங்கள் தான் இருக்கு, ஆனா அதையும் பார்க்காமல் குற்றங்களையே நல்லதா எடுத்துக்கிறார். அவ்வளவு உயர்ந்த நிலையெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம சுமார் நிலையில் இருக்கணுமே, நடுவான நிலையில் இருந்தால் அப்ப குற்றங்களை மறந்து நன்மைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தர் இடத்துல நன்மையே இல்லையா, அப்ப நம்மால மன்னிக்கவே அவர்களை முடியாது, அது நடக்காத வேலை. நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, தீமைகளை தவிர்த்து நன்மைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா நம்மால் அது பார்க்க முடியல. ஏன் தெரியுமோ, நம்ம கிட்ட தீமை இருக்கிறபடியால். நம்மிடத்திலும் ஒரு தீமை இருந்ததுனால் அப்ப மற்றொருத்தனிடத்தில் இருக்கிற தீமை கண்டப்படும். சுவாமி அவர்கிட்ட ஒரு நல்லது கூட இல்ல சுவாமி, எல்லாமே தீயதுதான் இருக்கா, அப்ப நம்மால மறக்கிறது மன்னிக்கிறது எல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அப்ப அவ்வளவு தூரம் நம்ம இறைவன் அளவுக்கு வசந்து படலையே, இன்னொருத்தருடைய குற்றத்தையே நல்லதா எடுக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் பக்குவம் ஏற்படவில்லை. அவரிடத்துல நன்மை இருக்கா, அந்த நன்மை ஏற்றுக்கொள்வோம், தீமை இருக்கா அதை பார்க்காமல் இருக்கும், கண்ணுக்கே படாதபடி இருந்துடுவோம். இது நியாயமா நம்மால முடிஞ்சது. இல்ல ஒருத்தர் இடத்துல குற்றம் மட்டுமே இருக்கா, என்ன பண்ணலாம், விலகி இருக்கலாம். நாம அவர்களோட சம்பந்தப்படாமல் அவர்களிடத்திலிருந்து விலகி வந்து விடலாம். ஆனா ஒருத்தர்கிட்ட நல்லதும் இருந்து தீயதும் இருந்து என் கண்ணுக்கு தீமை மட்டும்தான் படுறதுன்னு வச்சுங்க, அப்ப ஏதோ ஆபத்து எங்கிட்டே, குற்றம் என்னிடத்தில் உள்ளது, எனக்கு பாவத்துல புத்தி போறதுன்னு அர்த்தம். என் புத்தி பாவத்துல போனதுனால் இன்னொருத்தனுடைய குற்றம் என் கண்ணப்படுமா, என் புத்தி புண்ணியத்துல போக ஆரம்பிச்சுடுத்துனா இன்னொருத்தனுடைய நல்லது என் கண்ணப்படுமா? நல்லது இருக்கு தீயது இருக்கு, ஆனா என் கண்ணில் எது படும்? இப்ப இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையோ, இப்ப ஒரு கப்பல் இருந்தது, கப்பல்லாம் அறப்பாக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். கப்பல்ல அறப்பாக்கு போட்டிருக்கேன்னா அற கப்பலுக்கு பாக்கு போட்டிருக்காரா, அல்லது கப்பல்ல வெறும் அறப்பாக்கு போட்டிருக்காரா? ரெண்டுத்துல எதை வேணா வச்சுக்கலாமே. அரைப்பாக்குன்னு சொன்னா ஒரு கொட்டைப்பாக்கு எடுத்து பாதியா வெட்டி போட்டா அரைப்பாக்கு, கப்பல்ல அரைப்பாக்கு போட்டிருக்கேன்னா அரை கப்பலுக்கு பாக்கு போட்டிருக்கேன்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துல எப்படி வேணும்னாலும் சொல்லலாம். இப்ப இந்த மண்டபம் இருக்கு, இது ஒரு வடிவத்துல இருக்குன்னா அதை இப்படியும் பார்த்து ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கலாம், அப்படியும் பார்த்து வேற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். புத்தி நம்ம புத்தி எப்படி போறதோ அப்படிதான் பார்வை இருக்கும். நம்ம பார்வை எப்படியோ அப்படித்தான் அது தப்பா தான் படும். ஒரு ஒரு பாத்திரத்துல எடுத்தேன், அதுக்கு உடனே அவருக்கு பாலை ரொப்பி ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். எடுத்து பார்த்த உடனே பாதி பாத்திரத்துக்கு, நான் ஒரு டம்ளர் எடுத்து பால் குத்தி பிள்ளாய் சாப்பிடு அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்த உடனே பாதி டம்ளருக்கு பால் கொடுத்தேன்னா, ஒருத்தர் அதை பார்த்து சொன்னார், ஏன் பாதி டம்ளர் காலியா இருக்கு? வாஸ்தவம் தான், பாதி டம்ளர் காலியா தான் இருக்கு. இன்னொரு பிள்ளை பார்த்தார், பாதி டம்ளருக்கு பால் கொடுத்துருக்கீங்களே, நன்று நன்று நன்றி என்று சொன்னார். இவர் சொன்னது உண்மை, அவர் சொன்னது உண்மை. பாதி டம்ளர் காலின்னு சொன்னதும் உண்மைதான், பாதி டம்ளர் பாலால நிரப்பப்பட்டிருக்குன்னு சொன்னதும் உண்மைதான். யார் எப்படி பாக்கிறாள்ங்கிறது முக்கியம். நமக்கு ஏதோ பால் கொடுத்தார் அல்லவா, பாதி டம்ளர் அளவு கொடுத்திருக்காரே, அது பாசிட்டிவா பாக்கிறது. மிச்ச பாதி என்ன பண்ணாரோ அது நெகட்டிவா பாக்கிறது. நாம எப்படி பாக்கிறோமோ அது கொண்டுதான் நம்ம புத்தி முடிவு பண்ணப்படும். நம்ம பிள்ளை 92 மார்க் வாங்கிட்டு வந்திருப்பான், வந்த உடனே பல பேர் முதுகலை தட்டி கொடுத்து குட் வெல் டன் அப்படின்னு சொல்றோம். இன்னும் சில பேர் இருக்கும், 92 வாங்கிட்டு வந்த உடனே அது 8 எங்க போச்சு? இதான் முதல் கேள்வி. 92 வாங்கிட்டு வந்தானோ இல்லையா, அதை சந்தோஷமா என்கரேஜ் பண்ணலாம். அதை விட்டுட்டு அந்த 8 ஏன் விட்டுட்டேன்னு அரை மணி நேரம் பேசினா அடுத்த தரம் 92-82 ஆயிடும். இந்த தடவை 92 வாங்கினத்துக்கு என்கரேஜ் பண்ணோம்னா 92-96 ஆகும்.
அதனால எப்படி பாக்குறோங்கிறது முக்கியம். இப்படி பாருங்க, இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு 10 பேர் வந்திருக்காளுன்னு வச்சுங்க, பல பேர் நீங்க எல்லாம் பாத்துட்டே இருக்கீங்களோ இல்லையோ, நானும் 2 வருஷமா எடுத்து சொல்லிட்டே இருக்கேன், நீங்களும் கேட்டுதான் இருக்கீர்கள், எத்தனையோ உபன்யாசத்துக்கு வந்திருக்கீர்கள். இப்ப நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 லட்சம் பேர் பாக்குறா அப்படின்னு வச்சுப்போமே, நமக்கு உடனே தோணும் நம்முடைய தமிழகத்துல 7 கோடி பேர் இருக்காளே, 3 லட்சம் பேர் தான் இதை பாக்கிறார்கள் என்றால், அப்ப பாக்கி இருக்கிற 6 கோடி 97 லட்சம் பேர் என்ன பண்ணிட்டு இருக்கார்கள், ஏன் அவர்கள்லாம் வரவே இல்லை என்று நான் கவலைப்பட போனேன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன தோணும், 3 லட்சம் பேர் மெனக்கட்டு நீர் ஒழுங்கா சொன்னாலும் புரியாம சொன்னாலும் என்ன சொன்னாலும் நாங்க பாத்துட்டு இருக்கமே, வந்த நாங்க உங்க கண்ணில் படலையா, வராத 6 கோடி பேர் தான் உங்க கண்ணில் பட்டாளா, முதல்ல வந்தவனுக்கு நல்லது பண்ணும் அப்புறம் வராதவனை பத்தி யோசிக்கலாம், நீங்க சட்டுன்னு சொல்லிவிடுவோம் இல்லையோ. அதனால வந்திருக்கிறவர்களை முதல்ல பார்ப்போம், எது இருக்கிறதோ அதை முதல்ல பார்ப்போம், இல்லாதத பத்தி இப்ப குறைப்பட்டு பிரயோஜனமே இல்லை, நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கா அதை வைத்துக் கொண்டு நிறைப்படணும், இன்னொருத்தர் இடத்துல ஒரு நிறைவு இருக்கா அதை கண்டு சந்தோஷப்பட வேண்டும், அதை விட்டு விட்டு கல்யாணத்துக்கு 2 பேர் நம்ம போவோம், நானும் மனைவியும் போறோம்னு வச்சுங்க, வாசல்ல நின்று வரவேற்பு கமிட்டி வச்சிருப்பாளோ இல்லையோ, 6 ஆண்டு 2 பேரை பன்னீர் சொம்பு கொடுத்து வெத்தலைவாக்கு கல்கண்டெல்லாம் வச்சு தலையில பன்னீர் தெளித்து வாங்கோ வாங்கோன்னு கூண்டுருப்பா, வாய் நிறைய சிரிச்சுட்டு வாங்கோன்னு சொல்லுவா. இப்ப நான் உள்ள நுழையிறேன், மனைவி கூட உள்ள நுழையிறா, பார்த்த உடனே நன்னா வந்துடே, இந்த மட்டும் வந்தீர்கள் ரொம்ப நன்றி, வாங்கோன்னு கூப்பிடணும் இல்லையோ, அடுத்த வார்த்தை கேக்குறது, எங்க உங்க அண்ணனும் அண்ணியும் வரலையா, உங்க பிள்ளைகளை கூட்டின்னு வரலையா, நமக்கு நாம 2 பேர் குத்துக்கல்லாட்டம் வந்திருக்கோம், வந்த நாம கண்டியே படல, வராதவர்களை கேட்கறதே வழக்கமா இருக்கு பாருங்க. அதே போல இருக்கும் நன்மைகளை பார்க்காமல் எதெல்லாம் தீமையோ அதையே கேட்டுக்கொண்டிருந்தால் அது நன்மை பயக்காது. அதத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார், நததே சந்தி கல்யாணான் பரேஷாம் வேதித்தும் குணானு யதைஷாம் ஞானும் இச்சந்தி நைர்குண்யம் பாபச்சேதசா. யார் ஒருத்தனுக்கு பாவத்தில் புத்தி போகிறதோ அவன் மிச்ச பேரிடத்தில் இருக்கிற நன்மைகளை பார்ப்பதே இல்லை. எனக்கு புத்தி பாவத்துல போறதுன்னு வச்சுங்க, அப்ப அவங்கிட்ட இருக்கிற தீமையே பார்க்கும், என்ன பாவத்தாலே பாதிக்கப்பட்டால் புத்தி தீமையை நோக்கி போகும். இது எப்படி போகும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்மள பாவம் மூட மூட நம்ம மனசுல இருக்கிற ரஜோகுண தமோகுணம் வளர்ந்துடும். நம்மகிட்ட முக்குணங்கள் உள்ளன, சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம், அதுல பாவம் நல்லா மூடி மூடி ஆகாரம் தப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல யோகமே இல்லாமல் ரஜோகுண தமோகுணம் வளரும். ஆத்மாவிடத்திலிருந்து ஞானம் மனதுக்கு வரும், அது ரஜோகுண தமோகுணத்தை தொட்டுக்கும், தொட்டுண்டு வெளியில போறச்சவே ஒரு ரஜஸும் தமசும் இருந்தா பிரத்யாரிட்ட எங்க குற்றம் இருக்குன்னு தேடும். இப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ள போறோம், போன உடனே என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம்னு வச்சுங்க, எங்கெங்கெல்லாம் ஒட்டடை இருக்கு, எங்கெங்கெல்லாம் உடஞ்சு போன விளக்கு இருக்கு, எங்கெங்கெல்லாம் கிழிஞ்சு போன துணி தொங்கறது, எங்கெல்லாம் தேய்க்காத பாத்திரம் போட்டு வச்சிருக்கு, சட்டுன்னு ஸ்கேன் பண்ற ஐஸ் சில பேருக்கு பார்த்த மாத்திரத்துல எங்கெங்க தப்பு இருக்குன்னு விடுவா, ஞாபகம் வச்சுட்டு இதை மாத்து இதை மாத்து இதை மாத்து. பல பேர் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவா பாருங்க, ஒரு ஃபேக்டரி இன்ஸ்பெக்ஷனுக்கோ அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்ஷனுக்கோ வந்தா அவ கண்களே பழகி இருக்கும் எந்த இடத்துல தப்பு இருக்கு, அவ தப்பு கண்டுபிடிக்கிறது நியாயம், ஏன்னா அவ அப்பாயின்மெண்டே அதுக்காகத்தான், அவர்கள் வந்து எதெல்லாம் நன்னா இருக்கோ அதை பார்த்துட்டு தப்பா இருக்கிறத பத்தி இல்ல, விதுரர் நீதி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கார், நல்லதெல்லாம் கொண்டாடணும் தப்பெல்லாம் கண்டே பிடிக்க கூடாதுன்னு இருக்கார், அதனால் இந்த இடத்துல இந்த துர்நாற்றம் வருது, இந்த டாய்லெட்டை சரியா மெயின்டைன் பண்ணல, சானிடேஷன் ஒழுங்கா இல்ல, தப்பு, ஆனா கதவு ஒழுங்கா தான் போட்டிருக்கா, ஆண் பெண் படம் ஒழுங்கா தான் போட்டிருக்கா, சரியா தான் இருக்கு, சரி நன்மையை மட்டும் பார்த்துப்போம், அவா செய்யக்கூடாது. யாரு தப்பு கண்டுபிடிக்கிற இன்ஸ்பெக்டருக்குள்ள அவா தப்பு தான் கண்டுபிடிக்கணும், ஆனா எல்லாருமே தப்ப கண்டுபிடிச்சிருக்க கூடாது. இப்ப குடும்பத்துல கணவன் இடத்துல பல தீமைகள் இருக்கலாம், 4 நன்மை இருக்கலாம், மனைவி இடத்துல சில தீமைகள் இருக்கலாம், சில நன்மைகள் இருக்கலாம், நன்மையை பார்த்து கொண்டு போனால்தான் நடக்குமே தவிர ஒத்தருக்கொத்தர் பிக் பண்றதுன்னு சொல்ற மொழி, ஒத்தருக்கொத்தர் தீமைகளையே எடுத்துன்னு போனோம்னால் அது வாழ்க்கை இனிக்கவே போறதில்லை. அப்படி தீமை கண்ணில் படுறதுன்னா ஏன் படுறது, என்னுடைய அறிவு ரஜோகுண தமோகுணத்தோட போகிறது, என் அறிவு சத்தகுணத்தோட போனால் நன்மை மட்டும் கண்ணில் படும், என் அறிவு ரஜோகுண தமோகுணத்தோட போனால் நன்மை கண்ணில் படாது தீமை தான் கண்ணில் படும். ஆகையால் தான் திருத்தராஷ்டிரா உனக்கு இப்ப நன்மை கண்ணில் படல தீமை கண்ணில் படுறது. பாண்டவர்கள் எல்லாரும் 12 வருஷம் இருந்தார்களா 13 வருஷமா, ஒருவேளை 13வது வருஷத்தை ஒழுங்கா முடிக்கலையோ, இந்த யோஜனை எல்லாம் பண்ற பாரு, இப்பவும் நீ இத்தனை அவமானம் அவர்களை படுத்தி இருந்தாலும், உன் நாட்டு பெண்ணை இவ்வளவு அவமானப்படுத்தி இருந்தாலும், இன்னும் திருத்தராட்டன் சொல்றாருனா பெரியப்பன் சொன்னான்,
என்று உங்ககிட்ட ஒரு மதிப்போட வாழ்ந்துட்டு இருக்காம பார் பாண்டவர்கள், அந்த நல்லது உன் கண்ணிலேயே படலையே திருத்தராட்டா, அதுன்னா உன் கண்ணில் பட்டிருக்கணும். இன்னைக்கு நீ சொன்னா கேட்பார்கள், இப்போது நாடு கிடையாது காட்டுக்கு போன்னு சொன்னா கேட்பார்கள். ஆனா சொல்லுவது உனக்கு நியாயம் இல்லை. தர்மபுத்திரனை பொறுத்த வரைக்கும் உனக்கு அடங்கித்தான் இருக்கிறான். அப்ப அவர்களிடத்தில் இருக்கிற நன்மை உனக்கு கண்ணில் படணும். நன்னா புரிஞ்சுப்போம், நமக்கு பிறத்தியாருடைய நன்மை கண்ணில் படாமல் தீமை கண்ணில் படுகிறதென்னால் நாம் பாவத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பொருள். அப்ப நம் பார்வையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளை சந்திக்கும் போது எப்படி சொர்க்கத்தை விட்டு அமுதம் விலகாதோ, சொர்க்கம்னா அமிர்தம், அமிர்தம்னா சொர்க்கம், அதே போல சொத்து பொருள்னு சொன்னா தர்மம், தர்மம்னு சொன்னா பொருள், இந்த ரெண்டும் எப்படி ஒத்தே போகும்னு சொல்ல போறார். ஆக யார் தர்மம் வேணும்னாலும் சொத்து கிடைச்சிடும், யாருக்கு சொத்து வேணும்னாலும் தர்ம முறையில் சம்பாதிக்க வேண்டும். பார்ப்போம்.